வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோலா மீன் வறுவல். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மீனை நல்லா தோலை உரிச்சிட்டு கிளீன் பண்ணி வச்சிருக்கிறோம். இதோட மஞ்சத்தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், இதுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம கலந்து வச்சிடணும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கில் கிடைக்கிறது தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த மீன் தான் இப்போ எடுத்துருக்கோம். இது நல்லா அந்த மசாலாவை எல்லா மீன்லேயும் கலந்து வச்சிடணும். இது பாருங்கள், கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம இப்போ கடாய் காஞ்சதும் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெயில் சோம்புத்தூள், கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா பெரிய தேங்காவில் ஒரு மூடி திருவி அதை பால் எடுத்து வச்சுருக்குறோம். அந்த பாலை இதோட ஊற்றிடலாம். திக்கு பாலாக இருக்கணும். இப்போ இந்த பால் லேசாக இந்த மாதிரி நுரைச்சி வந்தால் போதும், ரொம்ப கொதிக்க வேண்டியில்லை. இப்போ நம்ம நல்லா மசாலா தடவி வச்சுருக்கிற மீனை இதோட சேர்த்துடலாம். இந்த மீனெல்லாம் இதில் போட்டுட்டு நம்ம இந்த பால்லேயே வேக விடணும். பால்லே வெந்தாதான் அந்த மீன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை பாருங்கள், நல்லா கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இப்படியே கூட வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஆனால் இதை எடுத்து வறுக்க போகிறோம். இப்படியே வேணுங்கிறவங்க கிரேவியாகவே வச்சுக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். நீங்கள் என்ன என்ன வேணாலும் போட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த மீனை இதில் சேர்த்து வறுக்கணும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயும் இந்த தேங்காய் பாலோட மீனும் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நல்லா ஒரு பக்கம் சிறந்துருச்சு, திருப்பி விட்டுலாம். இப்போ பாருங்கள், நல்லா சிவந்து வந்துருச்சு. இப்போ இந்த மீன் ரெடி ஆகிடுச்சு. இந்த மீனை செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு வியூவர்ஸ் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.